ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பிசி கான்ஸ்டபுளுக்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்துட்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பிப்பர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண புக்கு ட்ரை பண்ணுங்க கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாத்திரம் நியூ செமச்சர் புக்கு ஆறாவதுலேருந்து வரை உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு இந்த இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போறாங்க இந்த புக்கு நீங்கள் கிளியாக பிப்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இந்த புக்கை பார்த்துட்டு டெஸ்ட் பேஜ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டெஸ்ட் பேஜிக்கு எண்பது கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் பேஜ் இருக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி ஐம்பது நாள் அந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் சென் த்ரீ சென் என்ற நம்பருக்கு உங்களோட வீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கனா ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமா செய்யப்படும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா தமிழ்நாட்டுல डिस्ट्रिक வாரியா வந்து உங்களுக்கு வந்து ஊர் காவல் படையில இருந்து ஜாப் வந்து ரிலீஸ் பண்றாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து डिस्ट्रिक वाइजா வந்து குடுக்குறாங்க இப்போதைக்கு பாத்தீங்க அப்படினா புதுக்கோட்டை அப்புறம் திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி எல்லாமே இருக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சிலாம் எல்லாம் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து திருச்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகே ஸோ திருச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்துச்சு நாங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் ஓகேவா ஸோ நல்ல ஒரு ஜாப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ள போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் ஓகே ஸோ நேர்காணல் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க நேர்காணல் எங்கே நடக்குது அப்படின்னா ஊர்காவல் படை அலுவலகம் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய பின்புறம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பத்து மணிக்கு அப்புறம் தீவெலாம் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக போகலாம் கல்வி தகுதியை புறத்தாலோ டென்த்து இப்போ நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி ஓகேவா நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் வந்து நைன்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்த்து நீங்கள் என்ற நிலையில இந்த விலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்புறம் வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பதுக்குள்ளே உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உடற்பகுதிகள் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா வந்து காவலர் காவல்துறை போன்றதை போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பிசி எஸ்ஐலாம் இருக்கு ஸோ அது மாதிரி உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் பேரில் வந்து எந்த ஒரு கேஸும் வந்து இருக்கக்கூடாது அரசியல் கட்சியெலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி முக்கியமான பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நீங்க எதுவும் வேலையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை நீங்க விட ஓகேவா ஸோ அந்த வேலைக்கு வந்து இந்த வேலை வந்து பாதிப்பாக இருக்காது அப்படின்றது கொடுத்துருக்காங்க எப்போயாவது ஒரு தடவை உங்களை வந்து கூப்பிட்டு அன்னைக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க பர் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடையாது இப்போ என்னக்காது ஒரு நாள் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகே ஸோ ஃபெஸ்டிவல் டயத்தில் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க அன்றைக்கி ஒரு நாளுக்கான சம்பளத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா அதனால வந்து இப்போ வேலை பார்க்குறதுக்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராதுன்றத அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நேராக தான் போகிற மாதிரி இருக்கும் போகிறப்ப உங்களோட டென்த்து ஷீட் வச்சுக்கோங்க அப்புறம் டிசி வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாம் வந்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதை வந்து கொண்டு போகணும் அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஓகேவா ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து சேர்த்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பெண் ரெண்டு பேருமே வந்து அப்படி வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களாகவே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி தான் நீங்களாவே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இங்கே அப்ளிகேஷனுக்கு டவுட் இருந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கீழ்கண்ட முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு

ஸோ இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்தலும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு சொல்கிறோம் ஓகேவா இங்கே வந்து டென்த்து ஃபெயிலாக போனால் கிடையாது டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்ரஸ் சொல்லிவிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் டாப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் நேம் ஃபாதர் நேம் பாலினம் அப்புறம் வந்து ஜாதி மதம் உங்களோடய ஹைட்டு உங்களோட வெயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஏஜுக்கெலாம் வந்து ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ எஜுகேஷனுக்குலாம் போட்டு நீங்களே சும்மா ஒரு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி இந்த அட்ரஸ்ஸு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கெலாம் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல ஸோ இதுமாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்கள் இருந்து இருக்கிறாங்க இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க அவங்க ஓகேவா மேல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது ஃபீமேல் ஒன்பது டோட்டலாக அறுபத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஓகேவா ஆண்கள் பெண்கள் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பதி பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஓகேவா ஸோ வியாழக்கிழமை ஓகேவா அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படை ஓகேவா ஸோ ஊர்காவலர் ஹோம் ஹோம்கார்டு விக்கியவாசம் அந்த பதவிக்கு வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வித்தகுதி நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி வந்து திருநெல்வேலி மாநகர எல்லைக்குள் இருக்கணும் குடியிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தான் அப்ளை போடணும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கல்வித் தகுதி சான்று அசல் மற்றும் நகல் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க ஓகேவா இருப்பிட சான்றுக்கு நீங்கள் ஆதார் கார்டே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் எங்கே நடக்குது அப்படின்னா வந்து பாளையங்கோட்டை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடக்குது அப்படின்றத அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த திருநெல்வேலிக்கு வந்து அங்கே வந்து ஆனால் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியுமா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது மதுரை டிஸ்ட்ரிக்கு சொல்கிறேன் ஓகேவா பத்தாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் குறைஞ்சது வந்து வயசு வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் வந்து நாற்பத்தஞ்சு வைக்கோ ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மா மதுரை மாவட்ட ஆயுதப்படையில் அமைந்துள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது மொத்தம் வந்து ஆறு நாள் இந்த ஆறு நாளில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேராக போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோ ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு திரும்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மதுரை மாவட்டம் ஆயுதப்படையில் அமைந்துள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில் பன் பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது டோட்டலாக ஆறு நாள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் என்னென்னவோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் செல்ஃப் அட்டாச்சட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே சைன் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் டக்கோவாக பண்ணிட்டு நீங்கள் நேராக போய்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் அந்த இன்டர்வியூ நடக்கிற நேர்காணல் இருக்கு இல்லையா ஸோ அன்னைக்கு கூட நீங்கள் நேராக போய்க்கலாம் தேர்வு நாள் பார்த்திங்க அப்படின்னா இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஓகேவா ஸோ மொத்தம் வந்து ரெண்டு நாள் வந்து நடக்குது இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தொன்று ஓகேவா எங்கே நடக்குது அப்படின்னா மாவட்ட ஆயுதப்படை மைதானம் மதுரை ஓகேவா ஸோ இங்கே தான் நடக்குது மதுரை மாவட்டத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சு டிஸ்ட்ரிக் இப்போதைக்கு இருக்குது அடுத்தடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க டவுட்னா சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ